நானோ காக்காவோட அப்பா தொலைச்ச பேனாவே நான் தான் கண்டுபிடிச்சேனுங்கோ. வரவழியில இவனை பாத்தேன்பா, அதான் கூட்டிட்டு வந்த. உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா என்ன ஏத்து பண்ணு நினைச்சுக்கிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு என்ன ஏத்துக்கிட்டா போச்சு, நீ உள்ள வா. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, நல்ல டைமிங். சுசுகி சார், நீங்க தான் உங்க அப்பாவை பாத்துக்கறீங்களா, விசித்திரமா இருக்கீங்களே. நான் ஒன்னும் விசித்திரமா இல்ல, நான் ஒரு எடிட்டர். இது ஒரு சின்ன பிரச்சனை தானே. என்னது சின்ன பிரச்சனையா, அந்த கேட்மார்க் ஃபவுண்டன் பென் இல்லனா அவர் எழுதவே மாட்டேங்கிறாரு. ஆனா அவர்கிட்ட தான் அந்த மாதிரி நிறைய ஃபவுண்டன் பென்ஸ் இருக்கே. அத நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனா ஒரு ரைட்டரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம உட்காந்து நியூஸ் பாக்குறதே கடைசியில வர வானிலை அறிக்கைக்கு தானே, அது இல்லன்னா பாக்க மாட்டோம்ல. அது மாதிரி தான் இவங்க எல்லாம். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நியூஸ்ல வானிலை அறிக்கை தானே எப்பவுமே முக்கியம். எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப எதுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க? அவர் வேலை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடியுமா முடியாதான்னு ஒரு கவலை. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், அதனாலதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னல நீங்க விசித்திரமானவர்னு. இன்று வறண்ட வானிலை காணப்படும், ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அப்பா, உங்களோட ஃபவுண்டைன் பெண்ணையா தேடுறீங்க? ஆமாமா, நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வெயில் வாட்டி வதைக்கும் என்று கூறப்படுகிறது. அடடே, இவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசுறாங்க. அப்படி எல்லாம் சொல்லாத, எனக்கு அந்த சேனல் தான் பிடிச்சிருக்கு. சொன்ன கேளு, லீவ் போட கூட. அந்த சேனல் தான் பார்க்கணும். இதை சொல்றல, சொன்ன கேளு, லீவ் போட. நீங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்ததெல்லாம் போதும். அங்க வெளியில சுசுகி சார் ரொம்ப கவலையா இருக்காரு. ஒரு எடிட்டர்னா அவரோட வேலையே கவலைப்படுறது தானே? நீங்க கவலையே படாதீங்க. உங்க ஃபவுண்டன் பென் எங்க இருந்தாலும் சரி, அதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பே. உன்னால அதை அவ்வளவு சுலபத்துல கண்டுபிடிக்கவே முடியாது, ஏன்னா நான் அதை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. தேடி கண்டுபிடிக்கிறதுல நான் ஒரு ஜீனியஸ் தெரியுமா? அப்படின்னு நீயே சொல்ல கூடாதுப்பா. அதை கண்டுபிடிச்சு கொடு பாப்போம். நான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுக்கணும், எதுவா இருந்தாலும் நீ தெளிவா பேசு. அது நானோ காக்காவுக்கும் எனக்கும். எதுக்காக இப்ப நீ கொழகொழன்னு பேசிக்கிட்டு இருக்க? எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? அவ்வளவுதானா? அது எங்க இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். அதை கண்டுபிடிச்சே நான் தீருவேன். ஷின்சான், அவசரப்படாத, நிதானமாயிரு. இவர் முகத்துல கொஞ்சம் கூட கவலையே தெரியலையே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? இல்லடா, எனக்கு தெரியும், மேல இருந்து தேடினாதான் ஈஸியா கிடைக்கும். ஓ அப்படியா, இப்ப பாரு. நான் இந்த ரூமுக்குள்ள தேடி பார்க்கணும். நனோக்காக நீங்க அந்த ரூம்ல போய் தேடி பாருங்க. சரி, நான் பாக்குறேன். அடடா, ரூம் பிரமாதமா இருக்கே. நனக்கு சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த ரூம்ல தான் இருந்தா. அதான் இந்த ரூம் நல்லா சுத்தமா இருக்கா. நனோக்காக்கா குழந்தையா இருக்கும் போது இங்கதான் வாழ்ந்திருக்காங்களா? எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா. அவ சின்ன பொண்ணா இருக்கும் போது என்கிட்ட வந்து, அப்பா அப்பா நனாக்குக்கு இது வேணும் அது வேணும்னு நல்லா என்கிட்ட ஓடி வந்து ஐஸ் வெப்பா. தெரியுமா, ஃபவுண்டன் பென், ஃபவுண்டன் பென் எங்க இருக்கும்? நான் சொல்றத நீ காதுல வாங்கிக்கவே இல்லையா? இது என்னது, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இத நனாக்கு நர்சரி ஸ்கூல்ல இருக்கும் போது வரைஞ்சது. அவ ரொம்ப நல்லா வரைவா. என்ன மாதிரி, அவனும் ஒரு ஜீனியஸ். அவ கெட்டிக்காரி. ஷின்சான், உங்களுக்காக தான் ஃபவுண்டன் பென்ன தேடிட்டு இருக்கான். அவனை தொல்லை பண்ணாதீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. தேவையில்லாம நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. என்ன சொன்ன? நான் போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேடி பாக்கறேன். தேடுவாருங்கிறீங்க? அவரா தேடுவாரு? அவரால ஒரே தொந்தரவுதான். ஏ இவங்க இப்படி பண்றாங்க, அவங்களால நிச்சயமா என்னோட ஃபவுண்டன் பென்ன கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதை ஒளிச்சு வச்சதே நான் தானே. யாருக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன வந்தது? அந்த இடத்துல நான் ஒளிச்சு வைப்பேன்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது அப்படிப்பட்ட இடம், ரொம்ப ரகசியமான இடம், கலக்கலான, யாருக்குமே தெரியாது அந்த இடம். அட, எந்த இடம் இப்போ? சூப்பர், அற்புதமா இருக்கு.
என்னாச்சு? இங்க எங்கேயுமே இல்ல, அந்த ரூம்லயும் இல்ல. மறைக்க பாக்காதீங்க. என்னால இத நம்பவே முடியல. டெட்லைன் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்களே அதை மறைச்சு வச்சிட்டீங்களா? இப்ப மறைச்சு வச்ச இடத்தையே மறந்துட்டீங்களா? அது வந்து நான் எங்க வச்சாலும் நினைக்கோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. இங்க வேண்டாம், ஷூவோட ஸ்மெல்லு பெண்ணு மேல பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த இடம் சுசுகி குளிக்க வரும்போது கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப வரைக்கும் உங்களுக்கு எங்க வச்சீங்கன்னு தெரியல. எங்க அம்மா பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணிருக்கீங்க. என்னப்பா நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? கரெக்ட் கரெக்ட். சரி, எல்லாரும் கேக்க சாப்பிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் நிதானமா யோசிச்சேனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும். ஐயா ஜாலி, கேக்கு கேக்கு கேக்கு. என்ன நீ இப்படி அலையற? ஏன் உங்களுக்கு வேண்டாமா? நான் சாப்பிடுவேன், சாப்பிட்டு ட்ரைனிங் எடுப்பேன், அதான் உடம்புக்கு நல்லது. நான் சொன்ன மாதிரி இவருக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது. வாவ், இவ்ளோ சூப்பரான கேக்க நான் இப்போதான் முதல் தடவை பாக்குறேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. எனக்கு ஷார்ட் கேக் தான் வேணும். அந்த கேக் ஷின்சானுக்குப்பா. சரி, நான் இந்த சாக்லேட் கேக்கே எடுத்துக்கிறேன், பரவாயில்ல. ஏன்னா நான் பெரியவனாச்சே. அப்படின்னு யார் சொன்னது? அட, அந்த கேக் டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் நான் குடுக்கவே மாட்டேன். அது எதுக்கு எடுக்கிறேன்? அட்லீஸ்ட் போட்டோவாவது எடுக்கலான்னுதான். அடேங்கப்பா, இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. விசித்திரமானவர் தான் நீங்க. ஆமா, ஆனா அது அந்த அளவுக்கு அழகா வரல. இங்க பாரு, நான் ஒரு எடிட்டர், விசித்திரமானவன் இல்ல. ஷின்சான், ரொம்ப ரொம்ப நன்றி. அடே, எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது நானோ காக்கா. எனக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்ல. ஒருவேளை அவன் அவங்கிட்ட இருக்கிற விசித்திரமான சக்திகளை மறந்துட்டான் போல இருக்கே. எனக்கு நல்லதுப்பா, அவ சின்ன குழந்தை தானே. சரி, நம்ம ரெண்டு பேருக்கும் எப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு? அது சரி.